நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். நம்ம மனிதர்களுக்கும் மண்ணுக்கும் வந்து எப்பவுமே ஒரு சம்பந்தம் உண்டுங்க. எப்பவுமே வந்து நம்ம எங்கே போனாலுமே நம்மளை வந்து மண்மனம் அப்படின்ற அந்த மண் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வை நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க தெரியுமா நம்ம மண்ணுக்காரங்க, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எப்படா நம்ம நாட்டுக்கு வருவோம், எப்படா இங்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இது இயற்கை தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே போகணும்னு ஆசை இருக்கும், அங்கே போன உடனே இங்கே வரணும்ன்ற அந்த ஈர்ப்பு இருக்கும். எல்லாத்துக்குமே காரணம் இயற்கை, மண் தான். அப்படி மண் சார்ந்த ஒரு மனிதரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். இளைஞர்கள் நினைச்சாங்க அப்படின்னா எந்த துறையில் வேணாலும் எப்படி வேணாலும் சாதிக்க முடியும், அந்த சூழலை தனக்கு ஏற்ப தக்க வச்சுக்கிட்டா மட்டுமே அப்படின்றத உறுதி செய்த ஒரு நபர் தான் இங்கே வந்திருக்காங்க. சிறு வயதிலிருந்து கஷ்டங்களை அதிகமாக பார்த்து இப்போ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இஷ்டம் போல தன்னுடைய தொழிலின் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பால் மனம் மாறாத ஒரு மனிதரை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவர் வந்து செயல் பண்ணுற எல்லாமே வந்து மில்க் சம்மந்தப்பட்ட பால் சார்ந்த பொருட்கள் தான் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு அழகான ஒரு அடையாளத்தை நான் அவருக்கு கொடுத்தேன். ஸோ உழவர் பூமி அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதனுடைய சிஇஓவை தான் இப்போ நம்ம வந்து சந்திக்க போகிறோம். வெற்றிவேல் பழனி அவர்கள் காத்துட்ருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு யங்ஸ்டரை சந்திக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு பேசின ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பக்கத்து வீட்டு பையன், எதிர்த்த வீட்டு தெரிஞ்ச பையன் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. நீங்கள்லாம் வந்து சாதிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய கதை கண்டிப்பாக எல்லாரும் களத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். ஸோ நீங்கள் எந்த ஊருக்காரர், எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? நான் என்னோடய நேட்டிவ் வந்து மதுராந்தகம்ங்க. ஸோ மதுராந்தகம் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸ்கூலிங்க்கு அப்புறம் சென்னை வந்தாச்சுங்க. சென்னை வந்துட்டு அப்படியே படிக்கிறது வேலை பார்க்குறது அப்படின்னு சென்னையிலே செட்டில் ஆயாச்சுங்க. திரும்பவும் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நேட்டிவ் போயாச்சுங்க. ஸோ மதுராந்தகத்துலேருந்து சென்னைக்கு தான் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. சென்னை சூழல் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பெரிய கன்சர்ன், எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஃபாரினுக்கு போகணும் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எத்தனாவது வீட்டில், எப்படி உங்களுடைய குணாதிசயம்? ஓகே. அப்பா வந்து கூலி வேலை தான் சென்றிருந்தாங்க. ஸோ வீட்டில் ரெண்டு பேருங்க, நானும் அண்ணங்க. அண்ணன் வந்து இப்போது கரண்ட்டாக பிஸ்னஸில் என் கூட இருக்காங்க. நாங்கள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ஸோ அண்ணனுக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி தான். சின்ன வயசில் பெருசாக நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. வீட்டில் சைக்கிளோடு தான் இருந்திருக்கே தவிர ஸ்கூட்டர் கூட இல்லாத ஒரு ஃபேமிலி தான். நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்பு தான். ஸோ காலையில் சாப்பாடு கட்டிட்டு ஸ்கூல் போகிறது, ஈவினிங் வர்றது. ஸோ அப்படிதான் பெருசாக ட்ரீம், கனவு, பிஸ்னஸ்னாலே என்னன்னு தெரியாதுங்க. ஏன்னா எங்களோட என்டையர் ஃபேமிலியிலையுமே யாருமே பிஸ்னஸ் பண்ணதில்லைங்க. அதனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதுங்க. ஸோ ஒரு எளிமையான ஒரு குடும்பம். அம்மா வந்து இல்லத்தரசி, வீட்டில் இருப்பாங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அப்பா வந்து கூலி வேலை பார்த்துட்டு ஒரு தருணம். வெற்றிவேல் அப்படின்னோடனே ஐபிஎஸ் அப்படின்ற அந்த கனவோடு இருந்துட்டு இருந்தீங்க. திடீர்னு லைஃப்பில் ஒரு மாறுதல் அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் சந்திச்சிங்க, பற்றி சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ 10th வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ரேங்க் ஹோல்டர் தான். அப்பா வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, பெருசாக படிக்கல. பட் இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து படிப்பு மேலே ரொம்ப ஆசைங்க. நான் ஏதாச்சும் எந்த மிஸ்டேக் சொல்லாலுமே அதுக்கு ஏதாச்சும் ஒரு குரல் சொல்லி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அவர் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார், இருந்தாலும் அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சனுங்க. அப்பா மேலே ரொம்ப பயம், அதனாலேயே ஒழுங்காக இருக்கணும், எந்த ஒரு பழக்கம் சுத்துறது அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் அப்பா இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, அதில் இறந்துட்டாங்க. ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோங்க, வீட்டில் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அம்மா வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை ஒரு மெக்கானிக் ஷெட்டு கூட அனுப்பக்கூடாது, நீங்கள் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னேன். ஈவன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படித்தது கூட சென்னை வந்துதாங்க, நான் லோக்கலில் எங்கேயும் பெருசாக ஒர்க் பண்ணலைங்க. ஸோ அதனால் என்ன, அம்மா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு. ஸோ அம்மாவோட கான்ஃபிடென்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சுங்க 10th அப்புறம். ஸோ 10th டிப்ளமோ படிக்கிறப்ப கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருந்துச்சுங்க, ரிலேஷன்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நம்மளே நம்ம படிப்பை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால வி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டிகிரி கூட முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து டைம் எப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க? எனக்கு அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ஸ் தாங்க. நான் வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திப்பாறையில் தான் இறங்கினதுங்க. நான் ஆல்ரெடி ஒரு கேம்பஸ் சென்டரில் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ஏஜ் வந்து 18 ஆகலைங்கிறதுனால என்னால் ஜாயின் பண்ண முடியலங்க. ஸோ அதனால் நான் திரும்பவும் சின்ன சின்ன ஷாப்ஸு,
ஹோட்டல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிபிஓஸில் வந்தேன். எனக்கு அப்போ சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாதுங்க, தமிழ் தான் எல்லாமே. பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, காலேஜ் வந்து ரெகுலரில் தான் பண்ணணும்னு ஒரு வைராகியம். கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது, ரெகுலரில் தான் பண்ணணும் அப்படின்னு, கரஸில் வேண்டாம் அப்படின்னு கான்ஃபிடண்டாக இருந்தேங்க. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணேன். நிறைய காலேஜ் அப்ரோச் பண்ணியிருக்கேங்க, நிறைய டாப் காலேஜ் அப்ரோச் பண்ணியிருக்கேன். பட் எந்த காலேஜுமே சீட் கிடைக்கலங்க. ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறேன்னு வருவீங்க, பட் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டீங்க, ஸோ அதனால் அது செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. பட் ஒரு காலேஜில் கண்டிப்பாக அந்த காலேஜ் நேமே சொல்லணுங்க, ஆல்ஃபா போரூரில் தான் எனக்கு சீட் கொடுத்தாங்க. ஸோ போரூரில் தான் நான் பிசிஏ படித்தேங்க. ரொம்ப ஸ்டாஃப் சைட்லேருந்து சப்போர்ட்டுங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பிபிஓ ஒர்க்குங்க, ஆல்மோஸ்ட் 10-12 ஹவர்ஸ் ஒர்க்கு போகும், 4 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு போவோங்க, மீதி இருக்க 8 ஹவர்ஸில் 6 ஹவர்ஸ் காலேஜுங்க. தூக்கங்கிறது மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான், ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் தூக்கம் இருக்குங்க. பட் நிறைய அசைன்மெண்ட்டை டைமுக்கு முடிக்க மாட்டேன். பட் ஸ்டாஃப்ஸோட சப்போர்ட் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அவங்களோட சப்போர்ட் தான் நான் முடிஞ்சிட்டு எனக்கு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வெளில வந்தேங்க. உங்களுடைய டார்கெட் எங்கே இருந்தது, என்ன வேலை பார்க்கணும், எங்கே போகணுன்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுருந்தீங்க? எனக்கு என்னன்னாங்க, அது சின்ன வயசுலேயே நமக்கு ஏதாவது உதவி தேவைப்ப அது கிடைக்காதுன்னா காசு இல்லை அப்படிங்கிறதுனாலங்க. அதனால் என்னென்னா, நிறைய ஏர்ன் பண்ணோம், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம காசு வேணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்கல் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் ஜோகோவில் ஒர்க் பண்ணுறேங்க. ஜோகோ ஒரு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம், அது ஒரு ட்ரீம் ஜாப்னு கூட சொல்லலாம் நான் ஜாயின் பண்ணுறப்ப. ஏன்னா ஜோகோ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்தியன் கூகுள் அப்படிம்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஒர்க் என்வரான்மெண்ட்டு. ஸோ ஜோகோவில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் என்டையர்லி லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சுங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடெஸ்ட்க்கு வந்து ஒரு மண்வெறியோடு போனேன்னா அப்படின்னா அப்போது ஹானஸ்ட்டாக இல்லைங்க. ஏன்னா எனக்கு அப்போ பெருசாக அக்ரிகல்ச்சரை பற்றியோ மாட்டை பற்றியோ தெரியாதுங்க. பட் அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் போனேன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ நல்லா இருந்தது என்வரன்மெண்ட். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம எதுக்கு வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது ஃபீல்டு எடுத்து ஒர்க் பண்ணணும்னு ஆரம்பித்தோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த பாலை வந்து செலக்ட் பண்ணோம். உழவர் பூமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. இந்த உழவர் பூமி இந்த பெயர் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? நாங்கள் ஆக்சுவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு விவசாய நாடு அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அது மூலயமா இந்த சூசைட் பண்ண ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஏரிக்கோளங்கள் தூர்வாரது, இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிட்டு இருந்தோங்க. அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் கிரவுண்ட் ஒர்க் பண்ணோங்க. ஏன்னா இந்த பால் வந்து அந்த டைமில் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் ஃபார்ம் வச்சாங்க, 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் சஸ்டெயின் ஆக முடியாமல் நிறைய லாஸ் ஆகி போயிருக்காங்க. வேலையும் இழந்துட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸும் இழந்து நிறைய பேர் போனாங்க. நாங்கள் என்னென்னா, இதை நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோங்க. நாங்கள் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் என்ன நோட் பண்ணோன்னா, ஒரு சைடு வந்து நல்ல பால் கிடைக்கலன்னு கன்சியூமர்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு சைடு ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ரேட் கிடைக்கலனாலும் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும். எந்த ஒரு மிடில் மேன் கான்செப்ட் இல்லை, பட் நாங்கள் மிடில் மேன் தான். பட் மிடில் மேன் கான்செப்ட் இல்லாமல் இதை நம்ம பண்ணணும், அந்த ப்ரைஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி கான்செப்ட், விவசாய நாடு அப்படிங்கிறத அப்படியே விவசாயத்துக்கு இன்னொரு பேர் உழவன் பூமி, நாடை பூமியாக போட்டு உழவர் பூமின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. எதர்ச்சியாக தான் இந்த நேம் விவசாய நாடுலேருந்து பிறந்துச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம், வருமானம்ன்றதே நம்ம மூலமா தான் குடும்பத்துக்கு போக போகுது அப்படின் பொழுது, ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க, நல்ல அங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகணும்ன்ற ஒரு ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா வந்து லாக்ஸ் கணக்குல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு தொழில் முனைவோரா நம்ம ஆகணும் அப்படின்னு அந்த முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுத்தது, சப்போர்ட் பண்ணது யாரு உங்களுக்கு? எனக்கு என்னன்னாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருந்துச்சுங்க. நிறைய ஏர்ன் பண்ணாலுமே அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டுங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 60,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு இஎம்ஐயே ஒரு 50,000 இருக்குங்க. ஸோ என்னால் கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வர முடியாது. பட் நான் வந்தே ஆகணும்னு யோசித்தேன், ஏன்னா இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணுங்க. ஸோ என்ன, யாருக்கு? ஃபார்மர்ஸுக்குங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய இஎம்ஐஸை நான் ரெடியூஸ் பண்ணுங்க. லெட்ஸ் சே என்கிட்ட இருந்த 2 வெஹிக்கிள்ஸை நான் செல் பண்ணேன், அப்போ அதோட இஎம்ஐ எனக்கு க்ளோஸ் ஆச்சு. இஎஸ்ஐபிஎஃப் எடுத்து 2-3 லோனு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட கமிட்மெண்ட்டுங்கிறது தேவையை நான் கம்மி பண்ணுங்க. என்னோட தேவை ஒரு மாதத்துக்கு 5,000 10,000 அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா
ஒரு 20,000 ரூபா கையில் வச்சுக்கிட்டு இது உள்ளே வந்தேங்க. சின்ன ஒரு ரூம், 10x10 ரூமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு டெய்லி பஸ்ஸில்லாம் பால் கொண்டு வருவாங்க, மதுராந்தகம் போயிட்டு பால் வாங்கி கொண்டு வருவாங்க. இந்த தாட் எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னாங்க, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்குறோம், நம்ம வந்த சூழ்நிலை தெரியுங்க, சாப்பாட்டுக்கே இல்லாமல் சுத்தின நாட்கள்லாம் இருந்திருக்குங்க. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திரும்பவும் அந்த சுச்சுவேஷன் போகக்கூடாது, நமக்கு பேக் சைடில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் யாரும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இதை கொண்டு போகணும். ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிசிஷன் நான் சொன்னப்போ அவங்க கண்டிப்பாக முகம் சுளிக்கவே இல்லைங்க. என்னென்னா, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்குது, ஏன் இப்படி போகிற? ஏன்னா ஜென்ரலாக மதர்ஸ் என்ன இருப்பனா, நீ மேலே போகணும் மேலே போகணுன்னு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தாங்க, அதை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டிசைட் பண்ணேங்க. என்னோடய ஓன் டிசிஷன் தான். என்னென்னா, இதை கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு இறங்கினா நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. அதனால் அந்த கான்செப்டில் தான் வந்தேங்க. நான் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மந்த்துக்கு இதுலேருந்து எதுவும் சேலரியே எடுத்தது இல்லைங்க. 6 மந்த்துக்கு அப்புறமா மாதம் ஒரு 5,000-10,000 கிடச்சிதுங்க. அப்படியே தான் இதை க்ரோ பண்ணுங்க. ஓகே, இது ஆரம்ப நிலை. நீங்கள் எந்த மாதிரி திட்டமிட்டு இருந்தீங்க, எவ்வளவு பேரை போய் நீங்கள் அணுகுனீங்க? விவசாயிகள், இந்த மாடு வளர்க்குறவங்களெல்லாம் நீங்கள் போய் அணுகும்பொழுது அவங்களுக்கு புரியாது இல்லையா, என்னப்பா நீ சொல்கிற, அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, பயப்படுவாங்க, ஏமாந்துருவோமோன்ற ஒரு பயம் இருக்கு. எப்படி அப்ரோச் பண்ணீங்க நீங்கள்? நாங்கள் ஆரம்பத்தில் என்னன்னாங்க, இந்த என்னதான் நம்ம மதுராந்தகமாக இருந்தாலுமே ஒரு ஒரு கிராமத்துலேயும் போகும்போது பாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சவங்களே இருந்தாலும் ஃபார்மர்ஸ் கண்ணை மூடிட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஆட்களும் நீங்கள் பால் காரம் கூட எடுத்துக்கோங்க, ஒருத்த ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்நாளே இதில் செலவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்னென்னா 365 நாளும் பால் வேலை செய்கிறவங்க உழைச்சாகணுங்க. ஸோ 365 நாளில் அவங்க ஃபேமிலியோட மேரேஜே இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய இடங்களில் பால் கொடுத்து நியாயமான ரேட்டு வராமல் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரே இருந்தாலும் நான் பால் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க நம்பி தரமாட்டாங்க. நான் இனிஷியலாக என்ன பண்ணேன்னா, நான் என்னோடய 2-வீலரில் மில்க் கேன் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 2-3 வில்லேஜில் சுற்றிருக்காங்க. டெய்லி போய் நிறைய பேர் பார்ப்பேன், பேசுவேன். 1 மந்த்துக்கு அப்புறம் இவன் டெய்லி வரான், ஏதோ பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் ஒரு 10 லிட்டர் பால் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வில்லேஜ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஒரு 600 ஃபார்மர்ஸ் பால் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் கூட எந்த ஒரு ஃபார்மர்ஸ்க்கும் நாங்கள் மில்க் எடுக்காமல், ஏன்னா நிறைய இடங்களில் மில்க் செயலாகலன்னு கீழே ஊற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்த பால் எடுக்காமல் இல்லை. அட் த சேம் டைம் நார்மல் டைமில் அவங்களுக்கு என்ன ஆனஸ்ட்டாக பே பண்ணுமோ அந்த பேமெண்ட்டை, இது இந்த டைமில் மில்க் எடுக்கல, நம்ம இதை யூஸ் பண்ணி பால் கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ரேட் டவுனும் இல்லைங்க. நம்ம ஜென்ரலாகவே ஃபிக்ஸட் ரேட் கான்செப்ட்னு ஒன்று வச்சுருக்கோங்க. பால் குவாலிட்டி வந்து நம்ம எப்பவுமே ஃபிக்ஸடாக தான் ஃபார்மர்ஸ்க்கு பே பண்ணுறோங்க. ஸோ அதனால் என்னென்னா, ஃபார்மர்ஸ்க்கும் நாங்கள் அந்த டைமில் ஆனஸ்ட்டாக ஒரு நல்ல பேமெண்ட், எனக்கு ஆனஸ்ட்டாக எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகங்க அந்த டைமில், கொரோனா டைமில் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் அது இதுன்னு, பட் இருந்தாலும் நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு நல்ல பேமெண்ட் பண்ணுவோங்க. அந்த இப்போ வரைக்குமே வி ஆர் ப்ரொக்யூரிங் ப்ராப்பர்லி. சூப்பர் சார். இப்போ அந்த கொரோனா டைம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரீச் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க உங்களுடைய இது உங்களுக்கு எப்படி கிடைச்சிது, நீங்கள் எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஜாயின் பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்தது, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அதை நீங்கள்? எங்களுக்கு கன்சியூமர் சைடு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இனிஷியல்லேருந்தே நம்ம பெருசாக மார்க்கெட்டிங் அப்படின்னு எதுவும் பண்ணதில்லைங்க. நமக்கு வேர்ட் ஆஃப் மவுத்து தாங்க. ஆரம்ப காலங்களில் என்னென்னா, ஒரு பேம்லெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கே நம்மகிட்ட காசு இருக்காதுங்க. ஒரு 1000 பேம்லெட் பிரிண்ட் பண்ணுவோங்க, நான் தான் எடுத்துகிட்டு தெருவாக போகிறதுங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருங்க அந்த ஃப்ளையர்ஸ் வாங்கி படிச்சுட்டாங்க அப்படின்னா நான் திரும்ப வந்துடுவேங்க. அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் ஃப்ளையர்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அவங்க இந்த பாலை குடித்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த பாலோட குவாலிட்டிங்கிறது உழவர் பூமி பால் அப்படின்னு இல்லைங்க, அது மாட்டோட பால். எனக்கு கால் பண்ணி ஒரு கஸ்டமரே அப்ரிஷியேட் பண்ணாலும் நீங்கள் மாட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது கொடுக்குற பாலை நம்ம கொடுத்துட்ருக்கோம் எதுவும் பண்ணாமல், அவ்வளோதான். ஸோ அதனால் என்னென்னா, எங்களுக்கு கொரோனா டைமில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துங்க. அது ஒரு பெட்டர் வே ஆஃப் மார்க்கெட்டிங். நம்ம ப்ராடக்ட்டை, நம்ம ப்ராடக்டோட தரத்தை விட வேறு எதுவும் பெஸ்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுங்க. ஸோ என்னென்னா, பால் யூஸ் பண்ணுறவங்க லெச்சே நான் பேசுகிறப்ப என்ன பால் யூஸ் பண்ணுற கஸ்டமர் குழந்தைக்கு அப்படிங்கிறப்ப வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும்தான் லீடு வந்ததுங்க. நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்ணலைங்க. அந்த டைமில் மட்டுமே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600-700 கஸ்டமர்ஸ் ஆட் ஆனாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த டைமில் ஃபார்மர்ஸ்க்கும் எங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஃபேமிலிக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, எதுவுமே தரத்தோடு வந்து பண்ணுறீங்க. கண்டிப்பாக நடுவில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த கண்காணிப்பு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? ஏன்னா இப்போ நிறைய வந்துருச்சு, வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஸோ அதுலேயுமே ஒரு போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில்? நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் உழவர் பூமியில் அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லாமே ஆப் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறோங்க. நீங்கள் லிச்சே அந்த ஏரியாவில் டெலிவரி பர்சனோ இல்லை ஒரு டீலர்ஷிப் எடுத்த பர்சனோ இருந்தாலுமே, சி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்களோட டீலர்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க. எங்களோட டீலர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபோசர்ஸ்லாம் எங்களோட மில்க் டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பணம் மட்டும் அப்படின்னு நோக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல பொருள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு இந்த பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து நாங்கள் ஆப்பில் மேனேஜ் பண்ணுறோங்க. ஸோ ப்ரைஸ் முதற்கொண்டு எல்லாமே டிசைடட் பை உழவர் பூமிங்க. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணுற ப்ரைஸ் தான் எங்களுக்கு தான் கஸ்டமர்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா டீலர்ஸ் சைடில் வந்து எல்லாருமே நல்ல டீலர்ஸ் தான், பட் இருந்தாலும் எங்கேயுமே அந்த பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறது ப்ராடக்ட் மாற்றி கொடுக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுங்க. தென் மோர் ஓவர் ஆர்டர் பேஸ் தான் நம்ம சப்ளை பண்ணுறோங்க. அதனால் கஸ்டமர் டீலர்ஸ்க்கும் வந்து எக்ஸஸாக மீறுறதோ இல்லை லாஸ் எதுவும் கிடையாதுங்க. அவங்களுக்கு வரப்பால் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பாட்டில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ பாட்டில்ஸில் வந்து ப்ராப்பராக சீலிங் பண்ணுறோம், லேபிளிங் பண்ணுறோம். அதனால் என்னென்னா சீல்டு பாட்டிலாக தான் கஸ்டமருக்கு போய் சேருது. நாடு முழுக்க இப்போ எல்லாமே டெக்னாலஜி டெக்னாலஜின்னு போயிட்டுருக்கோம். அடுக்கடுக்காக வீடு வந்துட்டுருக்கு, நிறைய நிலங்கள் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாறிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதிர்காலத்தில் கால்நடைகளுக்கான இடம் எங்கே இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இது என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜென்ரலாக இந்த பிஸ்னஸ் டெய்ரியில் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என்னென்னா நீங்கள் நிறைய பேர் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரணும்னு ஆரம்பித்தோன்னு நாங்கள் சொந்தம் பண்ண சொந்தமாக மாடு வாங்கணுங்கிறத நாங்கள் யோசிக்கவே இல்லைங்க. நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக மாடோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாடுங்கிறது அவங்களுக்கு வாழ்வாதாரமும் சரி அவங்களோட ஓன் இதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாடை வந்து பால் கறந்துட்டு போய் ஊற்றுறாங்க, அவங்களுக்கு பத்து நாளைக்கோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் காசு வருதுங்க. அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறான், மாட்டுக்கான தீவனத்தை வாங்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு டெய்லியுமே அது பால் கொடுக்குதுங்க. அவங்க எடுக்கிற மீதி பால் தான் நமக்கு வருதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மாடு வச்சுருக்கவங்களாம் வந்து நிறைய கலப்படம் பண்ணுவாங்க, மிக்சிங் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் டெய்லியுமே எங்கள் பாலை டெஸ்ட் பண்ணுறோங்க. நாங்கள் ஓனாக வந்து மைக்ரோபாலஜி அண்ட் கெமிக்கல் லேப் வச்சுருக்கோம். பேசிக் டெஸ்டிங் நம்ம பண்ணுறோங்க, தென் லேப் டெஸ்டிங்கும் அப்ரூவ்ட் லேப் டெஸ்டிங்கும் நம்ம பண்ணுறோங்க. பட் என்ன நீங்கள் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பெரிய பால் ஒரு பண்ணையிலேருந்தோ எங்கேயுமே நம்ம பால் எடுக்கிறது எல்லாமே மார்ஜினல் ஃபார்மருங்க. அவங்க வீட்டுக்கு 6 லிட்டர் எடுத்து தான் மீதி பால் என்கிட்ட கொடுப்பாங்க. அதோட குவாலிட்டி எனக்கு அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் பிஸ்னஸாக தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ யார் இந்த ஃபீல்டில் வந்தாலும் அவங்களுக்கு நான் ஜென்ரலாக கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா நம்ம மாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி மாடு வச்சுருக்க விவசாயிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டோம். உங்களுடைய டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க யாராக இருப்பாங்க? ஏன்னா இது நடுவில் நீங்கள் இருந்து உங்களுக்கு வழியாக ஒருத்தவங்களுக்கு போய் வீட்டில் கொடுக்குறாங்கன்னும் போது ரேட் அதிகமாக இருக்குமா, எங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மில்க் வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோங்க. 1 ரூபி 1 லிட்டர் வந்து 60 ரூபீஸ் தான் நம்ம செல் பண்ணிருக்கோம். நம்ம விற்கிற சேம் மில்க் வந்து 80-90 ரூபீஸ்லாம் கூட செல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம், ரொம்ப ஹைஜீன் நீட்டாக ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம மார்ஜினல் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். எதனாலனா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா குட் ப்ராடக்ட் மென்ட் ஒன்லி ஃபார் பீப்புள் தோஸ் ஹூ ஹவ் மணி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. நாங்கள் அதை பிரேக் பண்ணணும். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் அஃபோர்ட் பண்ணணும், நல்ல பொருளுங்கிறது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால என்னன்னா நாங்கள் 60 ரூபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோங்க. என்னன்னா நீங்கள் நார்மலாக வந்து வெளியில் ப்ராசஸ் மில்க்கை விட ஒரு 5-8 ரூபீஸ் தான் அதிகங்க. பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல மில்க்கு, நல்ல கெமிக்கல் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத நல்ல பாலை கொடுக்குறப்ப நமக்கு மருத்துவ செலவுமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால நம்ம சுத்தமான ஒரு பாலை கொடுத்துட்ருக்கோம் அஃபோர்டபுள் காஸ்ட்டில். எஸ், நான் அந்த மருத்துவ குணம் அடுத்து கேட்கலாம்னு நினச்சேன், அது நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு எதிர்க்க எங்களுக்கு 25 ரூபாய்க்கு ஒன்று கிடைக்குது, கவர்ல இருந்து வாங்கணுமா காய்ச்சணுமா குடிச்சோமான்றது தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதை தாண்டி இதில் மருத்துவ குணம்ன்றதை இன்னொரு முறை விளக்கமா சொல்லுங்க. நீங்கள் பாலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ நிறைய டிஃபரெண்ட் கான்ட்ரவர்சி இருக்குங்க. அது எல்லாம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாமே அதுக்கு நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குங்க. பாலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கறத விட எனக்கு என்னன்னா எனக்கு கிடைக்கிற பால் நல்ல பாலாக கிடைக்குது அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோங்க. என்னன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. நிறைய இடங்களில் A2 நாட்டு மாட்டு பால்னு பிராண்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நாட்டு மாட்டோட சோர்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. பட் நாங்கள் இதில் ஆரம்பிச்சப்ப நாங்கள் நாட்டு மாட்டு பால் மட்டும் சப்ளை பண்ணுறோங்க. எங்களால் ஒரு 50 லிட்டருக்கு மேலேயே ஆனஸ்ட்டாக இதை பண்ண முடியல. அது எப்படி எல்லாரும் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா ஃபார்ம்ஸில் அவங்க சொந்த ஃபார்மில் கொஞ்சம் மாடு வச்சுக்கிட்டு மீதி பால் வெளியிலேருந்து வாங்குறேன். அது பால் நல்லது தாங்க, வெளியிலேருந்து வாங்குற பால் ஃபார்மர்ஸ்லேருந்து வருது. பட் ஆனால் அது பிராண்டிங் வந்து ஒரு ப்ரீமியமாக போகுதுங்க. நாங்கள் இதை பிரேக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பசும்பால் அப்படின்னு வாங்க ஆரம்பித்தோங்க. நாங்கள் ஒன்லி ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குகிறோம்.
சில ஃபார்மர்ஸ் வந்து காஞ்சி குட்டைங்கிற நாட்டு மாடு வச்சுருக்காங்க, சில பேர் கிராஸ் ப்ரீட் வச்சுருக்காங்க. பட் நம்ம பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்லேருந்து பியூர் ஜெர்சியோ இல்லை பஃபலோ பால் நம்ம வாங்குறது இல்லைங்க. ஸோ நம்ம நாட்டு மாட்டு பாலும் வாங்குகிறோம், அதோட கிராஸ் ப்ரீடும் நம்ம வாங்குகிறோம். இதை நம்ம மிக்சடாக வந்து சப்ளை பண்ணிருக்கோம். எங்களுக்கு இது வரைக்குமே டெஸ்டிங் நல்லா. ஸோ பால் யூஸ் பண்ணுற நிறைய பேர் ஃபீட்பேக் என்னென்னா, குழந்தைங்களுக்குமேங்க, இப்போ என்னோட பர்சனலாக என் வீட்லேயே வந்து அக்காவுக்கு ரெண்டு குழந்தை இருக்குங்க, சின்ன வயசுலேருந்தே பால் குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம இந்த உழவர் பூமியோட பால், மாட்டோட பாலுங்க. ஸோ என்னென்னா மேக்ஸிமம் அவங்களோட ஃபீட்பேக் என்னென்னா, பசங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக என்ன சொல்கிறது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்றதே கம்மியாக தான் இருக்குங்கிறாங்க. இது நான் இது இந்த பால் குடித்ததால இல்லைங்க, கெமிக்கல் இல்லாத ஒரு பால், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத, ஏன்னா பால் ரொம்ப ப்ரிசிஷியஸான ஒன்றுங்க, அது எப்போ கெட்டு போகணும் நமக்கு தெரியாதுங்க, அந்த டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது கெட்டு போயிடுங்க. ஸோ அதனால் என்னென்னா நம்ம அந்த டைமிங்குள்ளே இப்போ நம்ம இந்த பாலை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க, வெறும் சில்லிங் பண்ணுறோம். எண்டு உங்கள் டெலிவரி வரைக்கும் நாங்கள் சில்லிங் மெயின்டைன் பண்ணுறோம், ஃபில் ஆனதுக்கப்புறமா கோல்ட் ரூமில் இருக்கும், வெஹிக்கிளும் சில்டு வெஹிக்கிள், எண்டிங் வரைக்கும் சில்லிங் மெயின்டைன் பண்ணுறோம். இதை தவிர்த்து நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் ஆனஸ்ட்டாக நீங்கள் சில்லிங்குமே மெயின்டைன் பண்ணாலும் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பால் வந்து கெட்டு போயிடுங்க. அதனால் என்னென்னா நாங்கள் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே டெலிவரி பண்ண உடனே இமீடியட்டாக பாயில் பண்ணி அதை வச்சுருங்க, பாயில் பண்ணி வச்சுட்டு எப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபீட்பேக் கொடுத்துட்டு. சூப்பர். ஒரு சின்ன இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க, எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்குது? வெறும் பால் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், இந்த பால் மட்டும்தான் பண்ணணுன்றது தான் உங்களுடைய எதிர்கால திட்டமா? இல்லை, நாங்கள் சும்மா ஒரு 10-க்கு 10 ரூமில் தான் எங்களோட ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தோங்க. இனிஷியல் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க, நல்ல சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸு. பட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா இதில் பெருசாக எங்களோட தேவைகளே பூர்த்தி பண்ணிக்க முடியலங்க. ஏன்னா நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கே சாப்பாடு வாங்க காசு இல்லாது, ஏன்னா எல்லாம் தங்கி தான் ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அண்ணன் தான் இதை ஸ்டெடியாக உள்ளே இருந்தாங்க. ஆமாம். ஸோ அண்ணன் வந்து அவரும் ஒரு எம்என்சியில் இருந்தார், அவர் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவரோட சப்போர்ட் வந்து மெயினாக இருந்துச்சுங்க. ஸோ அவர் வந்து என்னென்னா, நான் மேக்ஸிமம் இந்த அக்கௌண்டிங் பார்ட் ஆப்ரேஷன்ஸ் இதில் நிறைய இன்வால்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பித்தாருங்க. ஸோ நாங்கள் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லெவல் தான். நாங்கள் இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கே பண்ணாத ஒரு பிஸ்னஸ், சும்மா ஃப்ளையர்ஸ் கொடுத்துருக்கோம், வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும்தான் அங்கே வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னென்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் பிக்கஸ்ட் பாட்லிங் மில்க் பிளான்ட்டுங்க. நாங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஆல்மோஸ்ட் செமி ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து சில்லிங் மிஷின்ஸ்லாம் ப்ராப்பராக போட்டு ரொம்ப ஹைஜீனாக பிளான்ட்டை ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ மூவ் ஆகிருக்கோங்க. எங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நாங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் நாங்கள் பண்ணுற ஐடியாஸ் இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அவங்கவுங்க அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. நாங்கள் என்னென்னா மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சென்னையை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோங்க. ஏன்னா எடுத்தவொன்னே நிறைய இடங்களுக்கு என்னோடய மென்டாரோட அட்வைஸுங்க, அவர் சொன்ன மாதிரி எடுத்தவொன்னே என்னென்னா ஒரு ப்ராடக்டை ப்ராப்பராக கொண்டு போகணும், சென்னை மார்க்கெட் முதல்ல ரீச் பண்ணணும், மேபி மில்க் அலைட் ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க. பட் வேறு ப்ராடக்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு பிளான்ஸ் இல்லைங்க. ஓகே சார். இப்போது நிறைய பேர் வந்து ஐடியில் இருக்காங்க, வேறு ஃபீல்டில் இருக்காங்க, விருப்பமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். சோ இந்த அக்ரிக்குள்ள வரணும்ன்றது நிறைய பேரோட எண்ணமா இருக்கு. சோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? வரணும்ன்றவங்க என்ன மைண்ட் செட்டோட வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா வரணும்ன்றவங்க வந்து மெயினாக வந்து என்னென்னா ஃபினான்ஷியலி அவங்க மேனேஜ் பண்ண முடியுமா, பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வந்துட்டு ரொம்ப ஃபேமிலி மேனேஜ் பண்ண முடியாமல் குழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களாம் நான் பார்த்துருக்கேங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணுங்க. என்னென்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, மாடு வச்சு ஃபார்ம் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா நான் கரெக்டான பிஸ்னஸ் பிளானிங் பண்ணிவிட்டு அதை வேலிடேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. எப்போவுமே நம்ம ஜென்ரலாக தமிழ்நாடுன்றதே வந்து லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசருங்க. அதனால் என்னென்னா நமக்கு எப்போவுமே சாப்பாடுங்கிறது நம்மளை தள்ளி விடாதுங்க. வி ஹேவ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு நம்மளோட கமிட்மெண்ட்ஸை குறைச்சிட்டு உள்ளே வரணுங்க. ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இது கொடுக்கலையே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் நம்ம கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாதுங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ அதனால் என்னென்னா நம்ம கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு உள்ளே வரணும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். உண்மையிலே உங்கள் அப்பா வந்து எதை நினச்சி யார் உங்களுக்கு பேர் வச்சாங்களோ தெரியல, ரொம்ப சரியாக வந்து வெற்றி வேல், வேல்னா காப்பவன்றது அர்த்தம். அப்பாவுக்கு அப்போவே தோணியிருக்கும் இவன் நல்லா காப்பான், கண்டிப்பாக வந்து நல்ல வழியில் வந்துடுவான்ற அந்த எண்ணத்தோடு தான் வந்து போயிருக்காங்க. நீங்களும் தவறாமல் அப்பா பேரை பின்னாடியே வச்சு என் கூடவே தான் இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி, வெற்றி வேல் பழனி அப்படின்ற மாதிரியும் இருக்கீங்க. அண்ட் உங்கள் அண்ணன்
உண்மையிலே ஒரு செல்வம் தான் அவர் பன்னீர்செல்வம். உண்மையிலே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய செல்வம், ஒரு அழகான குடும்பம். எந்த நிலையில இருந்தாலும் நம்மளால வளர முடியும். நம்மளுடைய பாதை என்ன அப்படின்ற அந்த தேர்வு மட்டும் இருந்தா போதும். கமிட்மெண்ட், அதுதான் சொன்னீங்க. எல்லாருமே வந்து எல்லாமே தேவைன்னு நினைச்சிருக்கோம். அது வந்து ஆடம்பரம் தான். தேவை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு மேல நமக்கு தேவைப்படாதது நிச்சயமா ஒதுக்கிடலான்ற ஒரு அந்த மனப்பக்குவம் இந்த வயதுல உங்களுக்கு வந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் நீங்க நிறைய போகணும். தரமான பொருட்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க ஒவ்வொரு தரமான பொருளை கொடுக்கும் போதும் உங்க அப்பா வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பாரு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ரீசெண்டா தான் திருமணம் ஆயிருக்கு. இல்லற வாழ்க்கையும் இனிமையாக அமைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நேயர்களே. உண்மையிலே ரொம்ப மன நிறைவா இருந்தது இன்றைய நிகழ்ச்சி. எனக்கு லைஃப்ல வந்து திருப்திகரமான வேலை பார்க்கணும், ஆத்மார்த்தமா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா வெற்றிவேல் பழனி அவர்களுடைய லைஃபை வந்து நீங்க இந்த ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சியை நீங்க பாருங்க. எங்க இருந்தாலும் நம்மளால முன்னுக்கு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா இருந்தாரு. இந்த ஒரு பாசிட்டிவ் வைபோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.